Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மீடியா பார்க்க போறோம்னா எப்படி வந்து மேக்கப் வந்து ப்ராப்பரா ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ மேக்கப் போறது எவ்வளவு இம்பார்ட்டனோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மேக்கப் வந்து ரிமூவ் பண்றது. சோ மேக்கப் ரிமூவ் பண்ணாம இருக்கனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா பிம்பிள் வரும், என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு எல்லா ப்ராப்ளமும் வரும். சோ நீங்க ப்ராப்பரா வந்து நைட் தூங்கும் போது உங்களோட மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு படுக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ வந்துட்டு நீங்கள் டெய்லி மேக்கப் போகிற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நைட் தூங்கும் போது டபுள் கிளன்சிங் மெத்தடில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃபேஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த மெத்தட் தான் வந்து இன்றைக்கி நான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்பயாவது மேக்கப் போகிற ஆளாக இருந்தாலும் சரி, டெய்லி மேக்கப் போகிற ஆளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு மேக்கப் ரிமூவ்ன்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரி வாங்க, இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி வந்து இந்த மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் லென்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் லென்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து நான் லென்ஸ் வைக்கல, ஸோ அதனால் வந்துட்டு நான் லென்ஸ் எடுக்க போகிறது இல்லை. லென்ஸோடு வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது இல்லை வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் லென்ஸ் வந்துட்டு மேலே போயிடும், அப்புறம் வந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு லென்ஸை ஃபஸ்ட்டு வந்து கலட்டிடுங்க. லென்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கடுத்தது வந்துட்டு லேஷஸ் வச்சுருந்தீங்கன்னா லேஷஸும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் லேஷஸ் வச்சுருக்கேன், அம்மா வலிக்குது. லாஷஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்னியரோட மைசிலர் வாட்டர் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட்டிங் வந்து நான் என்னோடய மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ஹிமாலயாவோட வெட் வைப்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெட் வைப்ஸ் வச்சு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே தொடச்சி எடுத்துட்டு அது பேர் தான் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மேக்கப் வந்து ஃபுல்லாக உங்கள் ஸ்கின்லேருந்து போகாது. ஸோ அப்படியே உங்கள் ஸ்கின்ல தான் நிற்கும். அப்போ வந்து ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ண முடியாமல் உள்ளேருந்து பிம்பிள்ஸ்லாம் வந்து நிறைய வர சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு வெட் வைப்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வெட் வைப்ஸ் இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை ட்ரை டிஷ்யூ இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நான் கார்னியரோட மைசிலர் வாட்டர் வச்சு ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் எடுத்துக்கிறேன், மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு காட்டன் பேன் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வெட் டிஷ்யூ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கொஞ்சமாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக வந்துட்டு உங்களோட மேக்கப் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஐ மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணும்போது ஒரு 2 செகண்ட் வந்து இப்படி அந்த ஐஸ் மேலே வந்து வச்சுருங்க. அந்த மைசிலர் வாட்டர் வந்து வச்சிங்கன்னா ஒரு 90% மேக்கப் வந்து ரிமூவ் ஆயிரும். ஐ மேக்கப் தெரியுதா, இங்கே பாருங்க 90% மேக்கப் வந்து ஒரே ஸ்வைப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகிடும். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஐஸ்லேயும் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம போட்டிருந்த ஐலைனர் மஸ்காரா எல்லாமே வந்துட்டு ஒரு 90% வந்துட்டு ஒரு ஸ்வைப்லேயே வந்து வந்துடும். ஸோ மைசிலர் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ளஸ் வாட்டர் இருக்கும். ஸோ 2 ப்ராடக்ட் வரது வந்து வெறும் வாட்டர் மட்டும் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரே கிளன்சிங்கில் வந்துட்டு எல்லா மேக்கப் போகிறமாக இருக்கும். இதுனா வந்து ஒரு தடவை நீங்கள் இதில் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து தனியாக நீங்கள் கோக்கனட் ஆயில் வச்சுட்டு கிளன்ஸ் பண்ணுற க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் இது வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லாட்டினா ஆயில் ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் ஆகிருக்க கார்னியரோட மைசிலர் வாட்டர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இதை வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எங்கெங்கே மேக்கப் போட்டிங்களோ எல்லா பக்கமே வந்து க்ளீன் பண்ணணும். கழுத்து, காது, பேக் சைடு எங்கே போட்டாலுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு மைசிலர் வாட்டர் வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஸ்லலாம் வந்துட்டு காஜல் மஸ்காரா எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நான் ஒரு பட்ஸ் எடுத்துக்கிறேன், இயர்பட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு இந்த மைசிலர் வாட்டரில் வந்து டிப் பண்ணிக்கிறேன். டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துடும், தெரியுதா எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு. ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஐஸை லிஃப்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு க்ளீன் பண்ணலாம். டார்க் சர்க்கிள் வர்றதுக்கு ஒரு ரீசன்மே இந்த மாதிரி ப்ராப்பராக காஜல் மஸ்காரா ஐலைனர் எதுவுமே வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறது தான்.
சோ இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா இந்த இந்த இயர்பட்ஸ் பாருங்க என்ன ஒரு அழகா ஆயிடுச்சுன்னு நீங்க எப்படி காஜல் போடுவீங்களோ சேம் அதே மெத்தட் தான் அதுலயே வந்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணணும் இப்போ வந்துட்டு மைசலர் வாட்டர் வச்சு நல்லா வந்து ஃபேஸ் கிளீன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் வச்சுட்டு இன்னொரு டவை வந்து நம்ம கிளீன் பண்ண போகிறோம் ஃபேஸை ஸோ அதுக்கு வந்து நார்மல் கோகனட் ஆயில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த கோகனட் ஆயில் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் என்னோடய பாமில் எடுத்துட்டு அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா மசாஜ் பண்ண போகிறேன் கண்ணுக்குள்ளே போட்டுறாதீங்க கண்ணுக்குள்ளே போட்டால் கண்ணு வந்து எரியும் எரிஞ்சிட்டே இருக்கும் ஸோ கண்ணில் போட்டுறாதீங்க கண்ணை மூடிட்டு நீங்கள் எங்கெங்கே ஃபவுண்டேஷன் போட்டிங்களோ எல்லா பக்கமும் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க ஓகே இப்போ வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டோம் ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெட் டிஷ்யூ வந்து எடுத்துக்கோங்க வெட் டிஷ்யூ எடுத்துட்டு திருப்பி வந்துட்டு நல்லா ஸ்வைப் பண்ணி பார்ப்போம் இன்னும் எவ்வளோ மேக்கப் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கு அப்படின்னு இன்னும் இவ்வளோ மேக்கப் இருக்கு சரிதா ஸோ நம்ம எவ்வளோதான் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வந்துட்டு போகவே போகாது ஸோ இது வந்து இப்போ நம்ம டபுள் கிளென்சிங் மெத்தடில் வந்துட்டு மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் வந்து ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது சீரமோ வாஷ் எதுவும் இதை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோதான் வந்துட்டு ஃபேஸ் க்ளீனிங் அதாவது மேக்கப் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் பாய்